ஜஸ்ட் என்னுடைய ஃபீட்பேக் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ரஞ்சிதா என்ன ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் பைலகம் நான் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு பைலகம் தான் வர முடியாது தெரியாது நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன் அவர் சொன்னது வந்து வேறு ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் பற்றி தான் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தா திடீர்னு தான் பைலகம்க்குள்ளே கூட்டிகிட்டு வந்தா அப்போ தான் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரியும் மணிகண்டன் சார் தான் ஃபஸ்ட் நான் பேசினேன் அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோவாலாம் இல்லை ஓகே நம்ம பண்ணணும் எப்படியாச்சும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் டாட்நெட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணேன் தென் நான் டாக்டர் ஜாயின் பண்ணேன் முருகேசர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணார் எல்லாமே நல்லா சொல்லித்தருவார் எதனா ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா கூட அதை ஹெசிடேட்லாம் பண்ண மாட்டார் அப்போவே என்ன டவுட் அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராக சொல்லுவார் ஒரு பயம் இருக்காது சார் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இன்ஸ்டியூட் எனக்கு நானும் நிறைய கற்றுக்கிட்டேங்க கிளாஸ் அப்படிங்கிறத தாண்டி நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் எப்படி நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணும் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் இப்போ டாட்நெட் தான் படிக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் இல்லாமல் நிறைய இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போ நான் பிளேஸ் ஆகிருக்கிறது வந்துட்டு எதுலன்னா ஜாவா ஜேக்வரி ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பற்றி தான் சொல்லி பிளேஸ் ஆகிருக்கேன் ஸோ வந்துட்டு நான் இப்போ படித்தது டாட்நெட் அப்படிங்கிறதுனால நான் அதில் தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் எது கிடைச்சாலும் போகணும் அதுலேயும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக எதனா ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம் அதே போல் நிறைய விஷயம் நம்ம படிக்கிறத தாண்டி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும் இப்போ ரியல் டைம் ட்ரைனிங் இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இல்லாமல் முதல்ல டெய்லி உங்களுக்கு ஒரு லேப்டாப் வச்சு ரியல் டைம் எனக்கு தியரி கிளாஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு புரியல அந்த கான்செப்ட் அப்படின்னா மட்டும்தான் அந்த போர்ட் கிட்ட போகிறத தவிர மற்ற பீப்புள் ஃபுல் லேப் தான் டீச் பண்ணாரு ஸோ எல்லாமே புரிஞ்சுது டவுட் வந்துச்சுன்னா என்னன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணதுனால நாங்களே நல்லா தெரிஞ்சுட்டோம் சார் சொன்ன எக்ஸாம்பிள்ஸும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நான் கான்செப்ட் பண்ணுறோம்னா அந்த ஐஆர்சிடிசி அதிசி அது கூட தான் சொல்லி கொடுத்தாங்க ரெசியூம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணாரு அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க நினைக்கிறேன் ஸ்டார்டிங் எனக்கு ஆப்ஸ் பத்தி பேசிக்ஸ் எதுவும் தெரியாது இது ஸ்டார்ட்னா அதனால கான்ஸ்டன்ட்டா பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு என்னோடய சால்வ் பண்ண புரிஞ்சுது என்னால ஸ்டார்டிங்ல தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து உள்ள வரும்போது ப்ரோக்ராமிங் வேண்டாம் மெயின் ஃப்ரேம்ல போறேன் எனக்கு ப்ரோக்ராமிங் வரவே வராது அப்படின்னு தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் அட்டன் பண்ணீங்க உங்களுடைய ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்த மைண்ட் செட்டப் வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தீங்க அதுக்கப்புறமா உள்ள இஷ்டப் பண்ணி உள்ள வந்தீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் சார் எடுத்தாங்க எனக்கு புரிஞ்சுது சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணால் நம்ம கொஸ்டின் வர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்காங்க ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஆப்டிடியூட்ல என் பேட்ச்மேட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க கூட தான் சார் சேர்ந்து நாங்கள் பண்ணோம் ஸோ அவங்க வந்துட்டு யாருக்கெல்லாம் அந்த ஆப்ஸ் தெரியுமோ அவங்க போய் அதை டீச் பண்ணுவாங்க டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க அப்படியே கிளியர் பண்ணாங்க ஸோ அவங்க மூலிமா தான் நான் நிறைய ஆப்ஸ் கற்றுக்கிட்டேன் இன்டர்வியூ டிப்ஸ் ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா அதான் சார் நம்ம இப்போ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் மற்றதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ டாட்நெட் படிக்கிறோம்னா ஜாவில் கொஞ்சம் டெஸ்டிங்கில் கொஞ்சம் ஜெய்கொரி ஜாவாஸ்கிரிப்ட் எதுலலாம் இப்போ நல்லா போயிட்டுருக்கோ அதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அவங்க கேட்கும் போது தெரியல அப்படிங்கிறத விட எதனா ஒரு பாயிண்ட் சொன்னால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே தேங்க்யூ